லட்சுமி வாங்க. சாப்பிட்டீங்க? நீங்க சாப்பிடாம நான் என்னைக்கு சாப்பிட்டேன்? இந்த மாதிரி நேரத்துல உடம்ப கவனிச்சுக்கணும். எனக்காக காத்துக்கிட்டு இருக்காம வேளை வேளைக்கு சாப்பிடு. விஜய் எங்க போயிருக்கான்? அவன் தங்கச்சி கூட்டிட்டு விளையாட போயிருக்கான். கபடி 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 போடி கபடி 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 அண்ணா ஓடி வா. என்ன முடுக்க போய் என்ன பண்ணுங்க என்ன பண்ணுங்க அழுதுமா அழுது அழுது. ராஜா சிவா வேல் ராஜா எல்லாரும் ஓடி வாங்கடா, இவன் என்ன அடிச்சுட்டு அடிங்கடா. ஓடுங்கடா 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 ஓடுங்கடா. அதிகமா செல்லம் கொடுத்து அடாவடித்தனமா விளையாட ஆரம்பிச்சிட்டான். சரிதான் விடுப்பா, அவன் என்ன வேணும்னா இருந்தான், நான் வந்து கூட மாட்டிட்டேன். சின்ன வயசுல நீ கூட தான் அவன் மாதிரி முன்கோபியா இருந்த. அப்படி சொல்லுங்க, உங்களை மாதிரி கூட படிச்சவங்க சொல்லும் போது தானே வண்டவாளமே தெரியுது. அந்த வயசு நினைச்சாலே சுகமா தான் இருக்கு. நேத்து நடந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள வயசாயிடுச்சு. ஆமாப்பா, வயசாயிடுச்சுன்னு இப்போதான் நினைச்சீங்களே, எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? ஒரு லட்சியம் இருக்குங்க, ஹிப்னோட்டிசம், தமிழ்ல மனோ தத்துவம்னு சொல்லுவாங்க, அதுல நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஏதாவது சாதனை படைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதுக்காக வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் தியாகம் பண்றதா முடிவு பண்ணிருக்கேன். அறியாத வயசுலயே இவன் அடம் பிடிச்சா மாத்த முடியாது. இப்ப நம்ம சொல்லிய கேட்க போறான். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் சாப்பாடு தயார் பண்ணிடுறேன். நான் புறப்படுறேங்க. நல்லா இருக்குப்பா நியாயம். என் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி? தங்கி இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ஆமா மாமா, நீ சாப்பிட்டு தான் போகணும். அண்ணே வணக்கம். யாரு எட்ட திருடர்களா? சௌக்கியம்மா? எங்க சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சல்? நாட்டில் எது சரியா இருக்கோ இல்லையோ, ஜெயில் சாப்பாடு ஓஹோன்னு. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு விஸ்வம். இப்ப உள்ள வரவங்க எல்லாம் ஹை கிளாஸ், பெரிய மனுஷனுங்க. அதனாலதான் சாப்பாடு கூட ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கு. வர்றோம்னு சொல்லாதே, போறோம்னு சொல்ல. போறோம் போறோம். கண்ணு தெரியல, தெரியாம பட்டுருச்சு, மன்னிச்சுங்க. சரி சரி போ. அந்த பர்சடு எந்த பர்ஸ்? இப்ப இடிபட்டு போனானே அந்த ஏமாளி பேர். ஊரை ஏமாத்தலாம், கண்ணை ஏமாத்த முடியாதுப்பா. சம்பள தேதி பயம் மொத்தமா கொடுத்துட்டு போயிட்டான். சில்ற பய சில்லறத்தனமா திருடுனா சில்லறதான்ப்பா கிடைக்கும். ஹை கிளாஸ் திருடன் ஆகணுங்கிறியா? கரெக்ட், ஒரே திருட்டு வாழ்க்கையில் அதோட செட்டில் ஆயிடணும். நீ பூஞ்சோல கிராமம்னு கேள்விப்பட்டிருக்கிறியா? கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கிராமத்து கோயில்ல பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நடராஜ சிலை இருக்கிறதையும் கேள்விப்பட்டிருக்கேன். நாம பூஞ்சோல கிராமத்துக்கு போறோம் நடராஜ. அட நமக்கு எதுக்குப்பா அந்த வீண் பம்பு? அட அறிவு கட்டவனே, சாதாரண அமைச்சருங்க 6-7 தடவை அமெரிக்காவுக்கு போகும்போது சர்வ வல்லமையுள்ள நடராஜர் அந்த பூஞ்சோல கிராமத்துல சும்மா இருக்கலாமா? சொல்லு. கூடாது, அவரை அமெரிக்காவுக்கு அனுப்பியே ஆகணும். வா, அவருடைய பிரயாணத்துக்கு வேண்டி ஏற்பாடு செய்வோம். அவனின்றி ஓரணுவும் அசையாது பீட்டர். அது நான் வணங்குற சிவனா இருந்தாலும் சரி, நீ வணங்குற இயேசுவா இருந்தாலும் ஒண்ணுதான். மனுஷனுக்கு தெய்வ பக்தி அவசியம்தான். ஆனா இல்லையா, கஷ்டம்தான். தெய்வ பணிக்கு கிடைக்கிற பரிசு அதுதான். கஷ்டம் எந்த அளவுக்கு கூடுதோ அந்த அளவுக்கு பக்தியும் உண்மையா இருக்கும். இங்க பாரு பீட்டர், எங்க வம்சத்துல 5 தலைமுறையாவே இந்த சிவன் கோயில் திருப்பணியை செய்துகிட்டு வர்றோம். எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சது
பூர்வ ஜென்ம புண்ணியமா நினைக்கிறேன். இவ்வளவு தெய்வ பக்தி உள்ள குடும்பத்துல வறுமையை விளையாட விட்டு வேடிக்கை பார்க்கணும் சிவன். திருவிளையாடலுக்கு பேர் போனவராச்சே அந்த சிவன். நீ அந்த சிவனை பத்தி பேசுறத கேட்கும் போது உடனடியா தரிசனம் பண்ணும் போல இருக்கு எனக்கு. அப்படியா பீட்டர், எங்க கோயிலுக்கு நீ வருவியா? நீ தானே சொன்ன சிவனோ இயேசுவோ சக்தி ஒண்ணுதானே? அப்படின்னா சரி வா, உனக்கு எல்லாம் தரிசனமா வா. பொங்கல் வருது, மறக்காம என் வீட்டுக்கு வரணும். அப்ப நீ இருப்ப நான் புறப்படுறேன். இல்ல பீட்டர், நான் கூடவே வந்து உன்ன பஸ் ஏத்தி விட்டு வர்றேன். எதுக்கு உனக்கு சிரமம் இல்லை? பரவாயில்ல. சேர்த்து போயிருக்காங்க, இப்ப வந்துரு வருமா? கண்ணில்ல, நீ தூங்குமா? சொன்ன கேட்க மாட்டேன். விஜய், விஜய் என்னம்மா? தங்கச்சி பாத்துக்கப்பா, அண்ணன் கூட அழாம இருக்கணும். இது அப்பா கூட்டிட்டு வந்துடுறேன். கேட்க மாட்டேன்றிய, அழாம இருப்பா, இத வந்துடுறேன். அழாதமா, அம்மா அப்பாவை கூட்டு வந்துருவாங்க. ஏதாவது சத்தம் போட்ட ஒரே மிதியா மிதிச்சிடும். அப்பா கிட்ட கூட்டிட்டு போனா சரி வாமா. கோவில் சொத்த புள்ள அடிக்காதீங்க, திருடாதீங்க. சிவன் சொத்து புல நாசம், சிவன் சொத்து புல நாசம். இவங்களை இப்படியே விட்டுட்டு போனா நமக்கு தான் ஆபத்து.
விஸ்வம், வேண்டாம்ப்பா, நான் சொல்கிறது கேளு. அதை பாவிகளா, கொல்லிசாத புள்ளையிருக்காதீங்க, சிவையத் திருமாதீங்க, சிவன் சொத்து குலநாசம், சிவன் சொத்து குலநாசம். மீனா என்னமாச்சு சொல்லுமா மீனா மீனா என்னமாச்சு சொல்லுமா என்னாச்சுமா மீனா இப்ப நான் என்னமா மாயமா மறைஞ்சிரும் நான் இருக்கேன் ராம் இல்ல நம்ம டாக்டர் ராம் அவர்கிட்ட அழைச்சிட்டு போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணினா நீ பிரின்சஸ் வேற ஆயிடுவ Thank you.
ஹலோ, என்ன? Look at my eyes. உன் தசைகள் தளர்ச்சி அடைகின்றன. உன்னை மறக்கிறாய். Stand up. என்னை தொடர்ந்து வா. நான் சொல்வதெல்லாம் உண்மை. இதை நீ நம்புகிறாய். நீ இங்கு தனியாகத்தான் வந்தாய். நீ யாரையும் காதலிக்கவில்லை. ஆம், நான் தனியாகத்தான் வந்தேன். யாரையும் காதலிக்கவில்லை. Good. Very good. நீ நேராக உன் வீட்டுக்கு செல்கிறாய். மனோகர், மனோகர், மனோகர். Well then, my boy. ரெண்டு வருஷமா காதலிச்சவர ரெண்டே நிமிஷத்துல இல்லைன்னாக்கிட்டீங்களே. ப்ளீஸ், அவரை பழைய மாதிரி எனக்கு திருப்பி கொடுங்க. ப்ளீஸ். Stop there. Come here. நீ ஹிப்னாடிச தூக்கத்திலிருந்து விடுபட்டு சுய உணர்வுக்கு வருகிறாய். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ஏன் அப்படி பாக்குற? அப்பா, நான் ரொம்ப பயந்துட்டேன் மனோகர். ஏன் பயந்த? என்ன நடந்தது? என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகமே இல்லையா? இல்லையே. Hearty congratulations, my son. Your experiment is a complete success. God bless you. You'll be a great hypnotist. I'm very proud of you, my son. Thank you. இந்த ஹிப்னோட்டிசத்தை நான் ஒரு தவம் போல கத்துக்கிட்டேன். மனசை ஒருமுகப்படுத்தினா அவன் ஒரு ஞானி. ஒருமுகப்படுத்தின சக்தியை கண்கள் மூலமா வெளிப்படுத்தினா அவன் ஒரு மனோதத்துவ மேதை. இந்த நிலையை அடைய எனக்கு பல வருஷங்கள் ஆச்சு. ஆனா சில வருஷங்களுக்குள்ளேயே நீ இதை கத்துக்கிட்ட. I'm really proud of you. You're equal to me. Father, நீங்க என்ன ரொம்ப பாராட்டுறீங்க. நோ மை சார், உண்மையை தான் சொல்றேன். இந்த அற்புதமான கலையை சமுதாய சேவைக்காக மட்டுமே பயன்படுத்தணும். தர்மத்தை கட்டிக்காக்க, அதர்மத்தை ஒழிக்க இதை பயன்படுத்தினா தப்பு இல்லையா ஃபாதர்? தர்மத்தை கட்டி காக்குறது ஒரு தனி மனுஷனுடைய வேலை இல்லை. அதுக்கு போலீஸ், சட்டம், கோர்ட் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒருத்தன் ஏமாத்திட்டா? God is great. அவன் பாத்துக்குவான். ஆண்டவனே சில நேரங்கள் ஏமாந்துடுறான் ஃபாதர். விஜய், there's something wrong with you. உன்னோட குருவான என் பேர்ல ஆணையா கேக்குறேன். இந்த ஹிப்னோட்டிசித்த தவறான முறையில பயன்படுத்த மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. Come on. Vijay. Come on, Vijay. Come on. Come on. Sorry, Father. Vijay. Goodbye. Vijay. God. கீதா, கீதா, சாப்பர் ரெடி. என்னம்மா, அண்ணன் கூப்பிடுறேன், பேச மாட்டேங்கிறியே. என் கூட பேசாத, எனக்கு கோவம் கோவமா வருது. ஏன் கோபம் வருது? நான் என்ன தப்பு பண்ணேன்? பின் என்ன, டாக்டர் மாமா நம்ம ரெண்டு பேரையும் பெத்த பிள்ளையா வளர்த்தாருல்ல, அவர்கிட்ட போய் திடீர்னு கோச்சிட்டு தனியா வந்துட்டியே. நான் கோச்சிட்டு வந்துட்டேன் நினைச்சியா? அட பைத்தியமே, இனிமேலும் அவருக்கு சுமையா இருக்க கூடாதுன்னு அவரு சமூகத்தோட தான் வந்தேன். நிஜமா? சத்தியமா? என் மேல சத்தியமா? கீதா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, முகூர்த்த நாள், நாளைக்கு சத்தியம் பண்றமா? இப்ப நீ சாப்பிடவாமா? வாமா. கீதா, உட்காருமா.
அக்கம் பக்கத்துல தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. தனியா இருக்க பயமா இருக்குண்ணா. போக போக எல்லாம் பழகிடுமா. என்ன பழகினாலும் அடுத்தவங்க அடுத்தவங்க தான். அண்ணி அண்ணிதான். அண்ணியா? ஆமா, நாளைல இருந்து ஒரு பொண்ண பாரு, வெள்ளிக்கிழமை முகூர்த்த நாள். எந்த மடைய சொன்ன? நீ தானே நான் சொன்ன. என்ன பதிலியே காணோம்? இருமா, கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. என்ன மாதிரி கண்ணில்லாதவங்களுக்கு கரண்ட் கட்ட பத்தி கவலையே இல்லை. ஏன்னா இருட்டு தானே என்னைக்கும் நிரந்தரம். அண்ணா பொண்ணு பார்க்க சொன்னேனே, அதுக்கு பதிலியே காணோம்? இன்னும் யோசனை பண்ற? ஆமா, எரிஞ்சுகிட்டு இருந்த இந்த விளக்கு திடீர்னு அணைஞ்சு போனதுக்கு யாரு காரணம்னு யோசிக்கிறேன். சிவா, குட் மார்னிங் டாடி. என்னப்பா இவ்வளவு அவசரம்? பெல்ட்ட போட்டு நிதானமா போயேன். நாட்டு நட புரியாம பேசுறீங்களப்பா. பட்டப்பகல்ல கொலை, பட்டப்பகல்ல கொள்ளை, பட்டப்பகல்ல கற்பழிப்பு, மொத்தத்துல பேப்பரை பிரிச்சா ஒரே பரபரப்பு, எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரே படபடப்பு. குட் மார்னிங் டாடி. ஏமா சித்ரா, இவனுக்கு தான் பட்ட பகல்ல படபடப்பு, உனக்கு என்ன? பப்ளிக் ப்ராசிக்யூட்டராச்சே, இந்த பட்ட பகல் விவகாரம் எல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது எங்க டியூட்டி. இவங்க டிபார்ட்மெண்ட் ஆவது பரவாயில்ல, இவன் தான் குற்றவாளின் கூண்டுல கொண்டு நிறுத்துறதோட சரி. சட்டத்துக்கு முன்னாடி அது சரி நாங்க நிரூபிக்கணுமே. வர வர ரொம்ப டென்ஷனா போச்சுப்பா. உங்களை விட எனக்கு தான் டென்ஷன் ஜாஸ்தியா போச்சு. கடமை முக்கியம்தான், அது எனக்கு புரியுது. ஆனா கல்யாணம் முக்கியம், அது உங்களுக்கு புரியலையே? எனக்கு புரியுதுப்பா, முதல்ல அண்ணனுக்கு பண்ணுவீங்க. நுனோ, தாய் குலத்துக்கு மரியாதை கொடுக்கற நாடு லேடிஸ் ஃபர்ஸ்ட். ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல கல்யாணம் பண்ணிக்கிங்க. இவ்வளவு பெரிய வீட்டுல நான் அனாதியா இருக்கிறேன். இவ்வளவு பெரிய பங்களாவை கட்டினது உங்க தப்பு. அப்ப ஒண்ணு செய்யுங்க, நீங்களே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்களேன். சிவா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. என்னப்பா? ஏமா, நான் கொஞ்சம் ஏமாந்தா. ஏதாவது ஒரு கிழவியை கூட்டிட்டு வந்து இவங்க தான் எங்க அம்மான்னு சொல்லுவீங்க போல இருக்கு. அப்பா, நீங்க மூணு பேரும் சிரிச்சு பேசுறத ஃபர்ஸ்ட் டைம் பாத்திருக்கேன். இந்த அபூர்வ காட்சியை ஃப்ரேம் பண்ணி என் ரூம்ல வச்சுக்க போறேன். ஏய், எட்டாம் நேரத்துல கேமராவை தொடக்கூடாதுன்னு சொல்லி நேற்று தானே புடிங்கி வச்சேன். இது ஏது புது கேமரா? சிவாண்ணா வாங்கி கொடுத்துச்சுப்பா. ஓஹோ, எங்க ஆளை காணோம்? என் கேள்விக்கு பதில் சொல்லாமையே போயிட்டாங்களா? அம்மா கேமரா கூட. காலேஜுக்கு படிக்க போற பொண்ணுக்கு கேமரா இருக்கு. படிக்கத்தான் காலேஜுக்கு போறாங்கன்னு நினைக்கிறது சுத்த மூட நம்பிக்கைப்பா. ஆஹா, எவ்வளவு பெரிய உண்மை. டேய், உன்னை என்னைக்கு காலேஜுக்கு அனுப்பிச்சானோ அன்னைக்கே அது புரிஞ்சு போச்சு. எப்பா? உத்தம புத்திர, எதையாவது சொல்லி அந்த பொண்ணு படிப்பை கெடுத்துறாத. நீதான் உருப்படாம போயிட்டே. ம், அண்ணா காலேஜுக்கு டைம் ஆச்சு, வாண்ணா. சரி, புறப்படுமா. சங்கர், பத்தி கேள்விப்படுற எதுவுமே சரியில்லை. ஒழுங்கா இருக்கிற வழியப்பா. போலாமா? உமா. ஐயா, அனிதா வந்தாச்சா? நேத்து போனவங்க இன்னும் வரலீங்க ஐயா. மூத்த பொண்ணு வீட்டு கடங்காம அலையறா. என்னால் அடங்கி போகவே முடியாது தாஸ். தத்துவத்தை தாறுமாறா அலசற கண்ணகி ஆளுங்கட்சின்னா சரியான எதிர்கட்சி. லைஃப் இஸ் ஷார்ட் டார்லிங். இருக்கிற வரையிலும் இந்த மாதிரி தண்ணியிலேயே இருக்கணும். ஈட், ட்ரிங்க் அண்ட் பி மேரி. நேத்து வந்தவளாச்சே, உங்க அப்பா உன தேட மாட்டாரு? அவர் என்ன தேடணும்? தேடி தேடி அழுத்து போய் கோபம் வரணும். என்ன வீட்டை விட்டே துரத்தணும். ஆல்ரைட், இன்னைக்கு நைட்டு ஃபாரின் ஹிப்பிஸ் கூட்டம் கோடன் பீச்சில் கேம்ப் பிடிச்சிருக்காங்க. நாம அங்க போறோம், அவங்களோட சேர்ந்து போறோம். இன்னைக்கு நைட் கோல்டன் பீச். வெக்கமா இல்ல உனக்கு? சேத்துல போற எரும மாதிரி ராத்திரி பூரா ஊரை சுத்திட்டு வீட்டுக்கு வரிய? எனக்கு மூத்த மகளா பிறந்து ஏன் இப்படி மரத்தை வாங்குற? டிஃபன் என்ன இருக்கு? எல்லாம் ஆறி போச்சுமா. ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தயார் பண்ணிடுறேன். காஃபி இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? சூடா காஃபி கொடு, கூல் ட்ரிங்க்ஸ் தாங்கி கொடு. அனியா, என் பொறுமை அளவுக்கு மீறி சோதிக்காத. இனிமே இப்படி நடந்த நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஜாக்கிரத. அம்மா, இந்தாங்க காஃபி. அங்க வச்சுட்டு போய் டிஃபன் எடுத்துட்டு வா. நீங்க குளிச்சு டிரெஸ் மாத்துறதுக்குள்ள டிஃபன் செஞ்சு கொண்டு வந்துடுறம்மா. நான் குளிச்சு மூணு மாசம் ஆச்சு. ஐயோ அம்மா,
என்னடி அலற? நான் குளிக்கிற பழக்கத்தை விட்டு 3 மாசம் ஆச்சுன்னு சொன்னேன். புரியல? நான் எதையோ நினைச்சம்மா. அதையே நினைச்சிட்டு இருக்காதே. அப்புறம் நீயும் என்ன மாதிரி ஆயிடுவே. Golden Beach. அண்ணா என்னம்மா நீ இன்னும் தூங்கல தூக்க வரல நீ நல்லா தூங்கி பல வருஷம் ஆச்சுனே ஒருநா தூங்கிக்கிட்டு இருந்த உன்னை எழுப்பி தங்கச்சிய பாத்துக்க அம்மா சொல்லிட்டு போச்சு சாதாரணமா தான் சொல்லிட்டு போகுதுன்னு நான் நினைச்சேன் நாங்க சாக போறோம் இனிமே அவளுக்கு எல்லாமே நீதான் சொல்லாம சொல்லிட்டு போனது இப்பதானே எனக்கு புரியுது கீதா அழாதமா உன் கண்ணுல பட்ட நெருப்பு இன்னும் என் நெஞ்சில கொழுந்து விட்டு எரியுதுமா அழாதமா இத நீ எழுத அண்ணன் தாங்க மாட்டமா அழாதமா அழாத எங்க கொஞ்சம் சிரி சிரிமா கீதா புதுசா தொழில் செய்யலாம்னு நினைக்கிறேன் அதை இன்னைக்கு ராத்திரியே முடிவு பண்ணிட்டா அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தோட ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா அவங்க ஆசீர்வாதம் நமக்கு என்னைக்கு இருக்குண்ணா கொஞ்சம் கீதா நான் செய்ய போற தொழிலோட லிஸ்ட் இந்த அட்டையில இருக்கு முதல்ல ஒன்ன தொடு அதையே நான் செலக்ட் பண்றேன் No.
பூத்து வந்து மாசம் ரெண்டாச்சு, உங்க ஆத்துவிலே பட்டு காதல் உண்டாச்சு. மீறி குடிச்சிருக்க பாத்துவது. அதுக்கு நேரம் இருக்கு அனிதா. என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? முதல்ல குளிச்சிடு. குளிக்கிறதா? அது ரொம்ப பாவமாச்சே. அது உங்க அப்ப விஸ்வநாத். எங்க அப்பா பேர் உனக்கு எப்படி தெரியும்? உன் குடும்ப ஜாதகமே எனக்கு தெரியும். எனக்கு இந்த ஹிப்பி வாழ்க்கை அலுத்து போச்சு. என்ன கொண்டு போய் எங்க வீட்டுல விட்டுடு. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. லுக் அட் மை ஐ. என் கண்களை நன்றாக அப்பா. உன் தசையில் தளர்ச்சி அடைகின்றது. ஆழ்ந்த ஹிப்னாட்டிஸ் தூக்கம் உன்னை தழுவுகிறது. உன் உயிர் நிம்மதியை தேடி சொர்க்கத்துக்கு போகிறது. அனிதா வாழ வேண்டிய வயசுல அநியாயமா செத்துட்டால. குடிதான் உயிரை குடிச்சிருச்சு. அளவுக்கு மீறின போததான் சாவுக்கு காரணம். கடைசி அக்கா முகத்தை கூட பார்க்க முடியல. அனிதாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு ஒண்ணு கோழ இல்ல. அது தற்கொலை தான் போலீஸ் கிளீன் ரிப்போர்ட் கொடுத்திருக்கு இல்லையா இன்ஸ்பெக்டர்? சித்ரா, முடிஞ்ச போன விஷயத்தை போட்டு வீணா குழப்பிக்காதே. லீவ் இட்.
எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க. அவளுக்கு இந்த கதி ஏற்பட்டது காரணம் நீங்க தான். ஸ்டூபிட், என்னையா குத்தவளையாக்குறேன்? குடுத்து போய் ஓடுனா செத்தா. அவளுக்கு நீ என்ன வக்காலத்து? அவனையே மிரட்டுறீங்க அப்பா. பெத்த பொண்ணு செத்ததை நினைச்சு உங்களால அனுதாபப்படக்கூட முடியல. எங்களால அப்படி இருக்க முடியாதுப்பா. அனுதாபப்பட மாட்டேன். என் கௌரவத்துக்கு ஒரு பிரச்சனையா இருந்தவ செத்து தொலைஞ்சா. ராம்ஜி, ராம்ஜி, ராம்ஜி. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. உங்க பேரு? கொஞ்சம் முன்னாடி கூப்பிட்டாங்களே, கவனிக்கல? கேக்குற கல்லு போட்டு பதில் சொல்லப்போ. ராம்ஜி. ராம்ஜி, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். மிஸ்டர் ராம்ஜி. மிஸ்டர் ராம்ஜி, உங்க தொழில்? இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். எதை ஏற்றுமதி பண்றீங்க? விளையாட்டு பொருட்கள். அதாவது ஃபாரின்ல இருக்கிற வசதியானவங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் இல்லையா? ஆஃப் கோர்ஸ். உங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் வயசுக்கு வந்தவங்க நினைக்கிறேன். வயசுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் பொம்மை தேவையில்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் பொம்மைக்கு பதிலா பெண்கள் அனுப்புறீங்க. விளையாட்டு பொருள்ங்கிற லேபிள்ல விலை மதிக்க முடியாத கலைப்பொருட்கள் அனுப்புறீங்க. Am I right? Sorry for the disturbance. அத்தைக்கு ஒரு ஆர்டர். எனது கட்சிக்காரர் இந்த சமுதாயத்தின் மேல்மட்டத்தில் உள்ள ஒரு தொழிலதிபர். அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு வேண்டுமென்றே இந்த வழக்கு ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. நோ யுவர் ஆனர், அதற்கான ஆதாரம் என்னிடம் உள்ளது. ராம்ஜி, குவைத்திற்கு கடத்தப்பட்ட ஒரு பெண் மானமிழந்து தற்கொலை செய்து கொண்டு சாவதற்கு முன் இந்தியன் எம்பசிக்கு எழுதிய கடிதத்தின் நகல் அது. ராம்ஜியின் கம்பெனியாரால் வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். இதை அவளே அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவில் எத்தனையோ ராம்ஜியன் கம்பெனிகள் இருக்கின்றன. அத்தனைக்கும் எனது கட்சிக்காரர் தான் சொந்தம் என்று நமது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வாதாடுவது அவரது கற்பனை திறனைத்தான் காட்டுகிறது. இந்த வழக்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. வக்கீல் இருக்காரா? இதுக்கு தான் இந்த அங்கிய கலெக்டரதே இல்ல. பரவாயில்லீங்களே, ஒரு நிமிஷத்துல வக்கீல் ஆயிட்டீங்களே. 5 வருஷம் படிச்சு வக்கீல் ஆயிருக்கேன். என்ன விஷயம்? ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கிறேன். சத்தியமா கேஸ் தாங்க, வேணா குண்ட போட்டு தாண்டாங்க. அப்படியா? என்ன சாப்பிடுறீங்க? பண்ணிட்டானுங்க. அவனை சும்மா விடலாமோ? விடவே கூடாது. வயலே போனாலும் பரவாயில்ல, வரப்பை காப்பாத்தியே ஆகணும். நீங்க தான் வக்கீல், நீங்க என்ன சொல்றீங்க? அவரு என்ன வக்கீல்னு தான் நினைக்கிறாரு. எங்கிட்ட பேசு. எனக்கு கூடுதான் செய்றீங்க. நமக்கு சொந்த ஊர் அந்த ஊர் தானுங்களே. ஆமா, இது எப்படி கரெக்டா சொல்றீங்க? முளைக்கிற முளையிலே தெரியுதுங்களே. சாருக்கு எந்த ஊரு? அவரு ஊரை பத்தி எல்லாம் உனக்கு என்னையா கவலை? இங்க கேசு, எங்கிட்ட பேசு. இருக்கா பீஸ்? இருக்கா பீஸ். மடி ரொம்ப கனங்க. அப்ப பீஸ் பீஸ் ஆக்கி போடுறேன். என்னாலும் சரிங்க, ஹைகோர்ட் வரைக்காவது போய் முருகை. இதுக்கெல்லாம் ஹைகோர்ட்டுக்கு போகணுமா? இங்கேயே இழு இழுன்னு இழுத்துடுவோம். இழுத்துடுவோம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான்சென்ஸ். உங்களை கூப்பிடுறாங்க. வேற சொல்லி கூப்பிட மாட்டாரியா? சுமாரியா. அடியாய் மீனாட்சி. அவங்க மதுரையில் இருக்கிறாங்க. என் பொண்டாட்டிய கூப்பிடுறீங்க? ஓஹோ, நம்ம பொண்டாட்டி சொல்றீங்களா? என் பொண்டாட்டியா? இருக்கட்டுங்க. என்னையா இருக்கட்டும்? ஒரு மரியாதைக்கு தாங்க சொன்னேன். இந்த மாதிரி மரியாதை எல்லாம் எனக்கு தேவையில்லை. சரிங்க. அடியை மீனாட்சி, என்ன பார்த்தா கடலை முட்டாய் வைக்கலன்னு சொன்ன? நீ தோத்து தடி. தோத்துட்ட. நாம ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். சரிதாங்க, அது வேறு இது வேறு. ஆண்டனாவது ஆட்டுக்குட்டியாவதுங்க. ரெண்டு ஒண்ணு பார்த்து போறங்க. என்னங்க இது அநியாயமா இருக்குது? மழை வந்து வரப்பு அழிச்சு போயிடுச்சு. நான் தான் வெட்டி போட்டு கேஸ் போடுறாங்க.
அண்ணே ஒரு நிமிஷம் இருங்க. என்ன அது ஒரு கை பாத்துடுறேன்னு சொன்ன? அது சண்டைங்க, இது மரியாதைங்க. அது தனி இது தனி, ஐம்பதோ நூறோ எது வைக்கலுங்க. மரிச்சா நிக்க வச்சு வாழாடுங்க, எவ்வளவு தூரம் போங்க, ஆனா நான் ஜெயிக்கணும். அண்ணன் நல்லா இரு. ஏயா உனக்கு அறிவு இருக்கா? இருக்குங்க, அதுலயும் பங்கு இருக்கிறாருங்க. சும்மா இரியா, சண்டையா மரியாதையா? அண்ணன் தம்பிங்களுக்குள்ள அனுசரிச்சு போக வேண்டியதானே. ஏதோ கொஞ்சம் வரப்புல விவசாயம் பண்ணிட்டாருன்னு வயலையா இழக்கிறேன்னு சொல்றிய, அப்புறம் சோத்துக்கு என்ன பண்ணுவ? அம்மா சொல்றது நியாயம் தான். ஆமா, யோசனை பண்ண வேண்டிய விஷயம் தான். யோசனை பண்றதுக்குள்ள கேஸ் போட வந்துட்டீங்க. கேஸ்ங்கடா போட்டேன், பேசிட்டு தான் இருக்கிறேன். சரி சரி சரி, யோசிச்சுக்கிட்டே ஊர் போய் சேருங்க. அம்மா கண்டிப்பா ஜட்ஜ் ஆயிடுவாங்க. இவரு அந்த வம்பு நமக்கு எதுக்கு? வா போலாம். அதான் மீனாட்சி மேடம் சொல்லிடுங்க. போயா நல்லது வந்துட்டானுங்க. அம்மா கேஸ் போடுறதுக்கு. ஏமா அவனுங்க சாப்பிடறத பத்தி நீங்க கவலைப்பட்டீங்களே தவிர என்னுடைய நிலைமைய கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தீங்களா? டோன்ட் வரி, நான் இல்லாத போது இந்த மாதிரி அவனாவது இழிச்சவாயா சிக்குவான். நான் வரேன். ஐயோ அடியே மீனாட்சி, நீ ஜெயிச்சிட்ட. நீங்க யாரு தெரியல? இப்படி இக்கட்டான நேரத்துல டிக்கில இருந்து இறங்கனா ஹீரோ. நிச்சயமா நீ வீடு போய் சேரமாட்டேன். இருமச்சு, நாம தனியா வச்சுக்குவோம். உதைக்கிறதுக்கு மூடு வர வேண்டாம். சித்ரா பேசுறேன். என்ன சித்ரா? அப்படியா? உடனே வா. நீ அங்கே நான் வந்துடுறேன். என்ன
என்ன சித்ர யாரையுமே காணோம் இங்கதானே இருந்தாங்க அதுக்குள்ள மயமா மறைஞ்சிட்டாங்க கான்ஸ்டபிள் வண்டி எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க சித்ர நடந்த விவரத்துக்கு ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வா பார்சல் வந்திருக்கு சிவன் சொத்து குலநாசம் இது நிச்சயமா தற்கொலை இல்ல எஸ் சம்திங்ஸ் ராங் விஸ்வநாத் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் எங்க வந்த ஓ பொண்ணு என் ரூட்ல குறுக்க வந்தா அதனால நான் ஓ ரூட்ல கிராஸ் பண்ண வேண்டியதா போச்சு விஸ்வநாத் ராம்ஜிய பார்த்து இந்த வார்த்தையை வேற எவனாவது சொல்லி இருந்தா நேரம் காணாம போயிருப்பான் ஆல் ரைட் ஹேவ் இட் ஐ சே ஹேவ் இட் சிவனை பக்கத்திலேயே வச்சிருக்கா போல இருக்கு அவர் ஒண்ணு மறந்துட்டாரு அண்ணா நான் இன்னும் மறக்கல உன் பொண்ணை என் விஷயத்துல குறுக்கிடாம இருக்க சொல்லு இல்ல நெற்றிக்கண்ணை நான் துறக்கும்படி ஆயிடும் அண்டர்ஸ்டாண்ட் பாய் இது யாருடைய டிரஸ் தெரியுதா உங்க மக ஓ சாரி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வரும் அனிதாவுடைய டிரஸ் பெட்ரோலை ஊத்தி கொளுத்து புண்ணியமா போட்டும் அவ டிரெஸ்ஸையே கொளுத்துற அளவுக்கு உங்க மக மேல ஐ அம் சாரி அனிதா மேல உங்களுக்கு கோபம் இல்லையா அவ மேல எனக்கு கோபம் இல்லடா அனிதா தற்கொலை பண்ணிக்கல கொலை செய்யப்பட்டிருக்க எஸ் இட்ஸ் எ பிளான் மர்டர் உங்க அளவுக்கு வெறுப்புள்ள ஒருத்தர் தான் இந்த கொலையை செஞ்சிருக்கணும் போலீஸ் நம்புது சிவா உங்க அப்பாட்ட பேசுறங்கிற ஞாபகம் இருக்கட்டும் உங்க மகன் போலீஸ் இன்ஸ்பெக்டர்ங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும் என்ன குழப்பாதே உங்களை அதிகமா குழப்பறதா எனக்கு அபிப்பிராயம் கிடையாது இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா தெரியாது 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 உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது என்ன விட்டு இந்த குழப்பாதே லீவ் மீ அலோன் யூ கெட் அவுட் யூ கெட் அவுட் ஓ லீவ் மீ அலோன் லீவ் மீ அலோன் ஃப்ரெண்ட்ஸ் நமது மதிப்புக்குரிய புதிய விருந்தாளி சங்கரின் ஆரோக்கியத்துக்காக தேங்க் யூ தேங்க் யூ Thank you.
Sorry for the disturbance. Shankar, friendly or chinna help pannu. Sollunga. Enna patriya thadayangala, unga sister kitta irundhu enakku eduthu kudukka mudiyum na, indha raathri swargamagra guarantee ennala thara mudiyum. Sarinu sollunga darling. Thank you. கார் ஓட்டுற ஆளை பாரு, எல்படு, எடு வண்டிய. என்னைய எல்படுன்னு சொல்றேன், மரியாதைய வாபஸ் வாங்கு. நடக்கிறதுக்கு முன்னாடியே கார் ஓட்டி பழகிற பரம்பரையில வந்தவன் நான். அதான் முகத்தை பார்த்தாலே தெரியுதே, டிரைவர் பரம்பரைன்னு. இதையும் வாபஸ் வாங்கு. நீ டிரைவர், உங்க அப்பா டிரைவர், உங்க தாத்தா டிரைவர். அக்கா, காலேஜுக்கு டைம் ஆச்சு. கொஞ்சம் பொறுடா, இந்த மாதிரி ரவுடி பசங்களை சும்மா விடக்கூடாது. அவன் நேரம் காலங்கத்தால உங்ககிட்ட வந்து மாட்டிட்டு முழிக்கிறான். இப்படி தகராறு பண்ணிக்கிட்டே இரு, காலேஜ் போயிட்டு வந்துடுறான். ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து வீட்டுக்கு போயிடுவோம். வழிய வந்து இடிச்சுக்கிட்டு என்ன முறைக்கிற? மேல ஆசை இடிச்சுக்கிட்டேன். இல்ல, நீ இடிக்கிற ஆள் தான். அண்ணா, கிளாஸ்க்கு டைம் ஆகுதுண்ணா. கொஞ்சம் பொறுமா, இந்த ராங்கி பிடிச்சவள சும்மா விடக்கூடாது. உன்னோட எங்க வந்தாலும் தகராறு தான், ஒரே அக்கப்பற போச்சு. தினம் கிளாஸ்க்கு லேட். நினைப்போ கைய பிடிச்சிட்டல்ல, எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை ஷூட் பண்ண சொல்றேன். பொல்லாத துப்பாக்கி என்கிட்ட இருக்கு, உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு. பைய கூட சிக்க மாட்டேங்கிறானே. அருமையான கேஸ் கிடைச்சிருக்கு. அலையாத, அது நம்ம இன்ஸ்பெக்டரோட தம்பி. அந்த குடும்பத்துல இப்படி ஒரு பிள்ளையா? வாத்தியார் பிள்ளை, மக்கு. சரி வா பாக்கலாம். ஒண்ணும் ஆகாது, இது தினமும் நடக்கிறது. இவன் இப்படி கிடக்குறத பார்த்து பக்கத்துல யாராவது போனா விசிட்டிங் கார்டை கையில கொடுத்து வீட்டுக்கே கொண்டு போய் விடும்பா. ஐயோ, அப்படி என்ன மாட்டிக் கூடாது. வேற யாராவது நல்ல கேசா போனி பண்ணலாம். புறப்படு சார். ஹலோ சார். சார், ஹலோ சார். அட போங்க. Thank you.
பார்த்து மலர் கூட்டம் ஆளானது, இவன் பார்த்து அவனே நீ பாலானது. Thank you, darling. Padma. Hi, Daddy. Good night. Yanda, Yogya Raskar. Una kire velia puchile. Appa. Nee irukra varaikku naan nimmadiya irukka mudiyadhu. Thulichu po. Appa. Ayyo, adikkanga. Ayyo, adikkanga. Appa. Appa. Una. Ayyogya Raskar. Avar adikkanga. உஷா, சீக்கிரம் போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. வேண்டாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. உட்காரு. பரவாயில்ல, டைம் ஆச்சு, நான் வரேன். ரொம்ப சாரி, எதிர்பாராம நடந்து போச்சு, மன்னிச்சிடுங்க. இனிமேலாவது ஒழுங்காடுறா. வா. ம், என்ன சொன்னாலும் குடிக்கிறத விட மாட்டேன். ஹலோ, நீங்க போங்க. நீங்க முதல்ல போங்க. பரவாயில்ல, நீங்க முதல்ல போங்க. இல்ல, நீங்க முதல்ல போங்க. அண்ணா, காலேஜுக்கு டைம் ஆச்சு. அவங்களுக்கு மட்டும் தான் காலேஜா? நான் எர்ம மடா மேக்க வந்திருக்கேன். மரியாதையா பேச கத்துக்க. என்ன மரியாதை? ரவுடி பையன் நீதான சொன்ன. நான் 1000 சொல்லுவேன். வாங்கி பிடிச்சால் நீ சொன்ன உதப்பேன். இந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் வர்றேன். ஹலோ. என்ன? ஒரு சின்ன சந்தேகம். ஐயோ, எனக்கு எந்த பாடமும் சரியா வராது. அது இல்ல, அன்னைக்கு ஒரே அடியா முட்டிட்டாங்க, இன்னைக்கு இப்படி கொலைறாங்களே, என்ன விஷயம்? முதல்ல மோதிக்கிட்டா அப்புறம் காதல் வருமா? ஒருவேளை அப்படி இருக்குமோ என்னமோ. அன்னைக்கு நாம கொடுத்தோம் மோதிக்கிட்டோம், காதலுக்கு வசைறோம். யார் கண்டா? சிச்சி, அசிங்கமா பேசாத, அப்பா கிட்ட சொல்லிடுவேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் சொல்லலாமே. சிப்ப. ஐயா, எனக்கு உறவுன்னு சொல்லிக்க என் தங்கச்சி மட்டும்தான். அண்ணேங்கிற முறையில ஆயிரக்கணக்கில் சீர் செய்ய ஆசை இருக்கு. எனக்கு அவ்வளவு வசதி இல்லை, ஆனா உயிர் உள்ள வரையிலும் உழைச்சு போட நான் தயாரா இருக்கேன். காசு பணம் பெருசு இல்ல தம்பி. வரதட்சணைங்கிற பேச்சே எங்களுக்கு பிடிக்காது. ஊரை கூட்டி அமக்களை படுத்தாம காதங்காத வச்ச மாதிரி கல்யாணத்தை சிக்கனமா முடிச்சிருவோம். சாமியே வரம் கொடுத்துருச்சு, தேதிய நிச்சயம் பண்ணிட வேண்டியதுதான். போப்பா, பொண்ண வர சொல். ஐயா, என் தங்கச்சிக்கு பார்வை கிடையாது, அதை தெரிஞ்சுதான் பொண்ணை பார்க்க வந்திருக்கும். பரவாயில்ல, பொண்ணை கூட்டிட்டு வா தம்பி. ரொம்ப சந்தோஷங்க.
கீதாவாமா எனக்கு கல்யாணம் வேண்டாண்ணா. இத பாருமா, பொண்ணுக்கு புருஷன் விட்டுதான் நிரந்தரம், அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுமா. எனக்கு இஷ்டம் இல்லண்ணா. இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைக்கிறது கஷ்டம். என் கண்ணு இல்ல எராவாத்தி வாமா. பாத்துவாமா. உக்கார்மா. எங்க பொண்ணு மூக்கு முழியுமா, லட்சணமா இருக்கிற. ஆமாண்டி, உன் பையன் ரொம்ப குடுத்து வச்சவன். பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்காப்பா? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, பொண்ணு அழகாவே இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. என்னப்பா மரியாதை இல்லாம பேசுற? என்ன தைரியம் இருந்தா ஒரு தீராத நோயாளிக்கு பொண்ணு கேட்டிருப்பேன். இந்த குருட்டுக்கு என் மகன் ஒண்ணு குறைஞ்சு போயிடல. இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொன்ன நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என்னப்பா மிரட்டுற? போடா போடா வழிய. சொல்லாத சம்பந்தமா சம்பந்தம், வாங்க போலாம் வாடா. பாவிங்க, இவங்கெல்லாம் மனுஷ ஜென்மமே இல்லாம. நீ அழகம்மா, வாமா வாமா. அண்ணா எனக்கு கண்ணு இல்ல. அண்ணா நீ என்ன செல்லம்மா, என் கண்ணுன்னு கூப்பிடுவியே. பாசம் தீராத நோயாளியா இருந்தாலும் அவங்களுக்கு பிள்ளையாச்சே, பாசம் இருக்கிறதுல என்ன தப்பு? ஒரு பொண்ணுக்கு புருஷ விடுதான் நிரந்தரம்னு நீ சொன்ன. அண்ணா எனக்கு நீ மட்டும்தானா நிரந்தரம்? இந்த வாழ்க்கை முழுதும் என்ன தோள்ள தூக்கி நடக்க உன்னை தவிர வரை யாருக்கும் தைரியம் வராது. நான் உன் தங்கச்சிக்கு கண்ணு இல்ல கண்ணு இல்ல கண்ணு இல்ல. வாங்க, நீங்க எல்லாத்துலயும் எல்போடு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா குடிக்கிறத மட்டும் எக்ஸ்பர்ட்னு காட்டிட்டீங்க. குடிச்சிட்டு நடுரோட்ல விழுந்து கிடக்குறது கேவலமா இல்ல? என்ன மன்னிச்சிருங்க. இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க மனசு மாறி குடிக்கிறத நிறுத்தணும். இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேன். குடிக்காரன் பேச்ச நம்பலாமா? சத்தியம் பண்ணும் போது குடிக்காம தானே இருந்தேன். மட்டுமா பாய் பாய். நீங்க வண்டி ஓட்டுற வாய முடியா தன்லம்பு. உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லீங்க, வண்டி வாங்க போது எப்படி இருந்துச்சு? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், உனக்கு மீச வேற. நான் அழகா இருக்கிறேனா? ஆளையும் மூஞ்சியும் பாரு வண்டி அடியா. நின்னா ஸ்டார்ட் ஆகுதுங்க வண்டி, தள்ளுக்கு வந்து பின்னாடி. கிட்டந்து சாவியா? ஸ்டார்ட் ஆகாதுன்றா ஸ்டார்ட் பண்ணுன்றா. அவன் வந்து ஸ்டார்ட் ஆகி போகுது. விட்டு போட்டான் அவன்.
சங்கர், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். கொடுத்த வாக்க காப்பாத்த வேண்டாமா? எங்க எவிடன்ஸ்? எடுத்து தர முடியாது. இனிமே அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். புத்தருக்கு போதி மரத்தடியில ஞானம் வந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்ணை பார்த்த உடனேயே வந்துருச்சு. அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. என்ன சொன்ன? குட்டி குட்டி எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீ இப்படி பொறுப்பு இல்லாம பேசலாமா? திட்டம் போட்டு பிடிச்சது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா நான் பார்ட்டிக்கு வந்திருக்கவே மாட்டேன். நீ காதலிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா? நிச்சயமா. டிபு, இந்த போட்டோவை ஊரறிய வச்சா உன் கல்யாணம் நடக்கும்னு நீ நினைக்கிறியா? வேண்டாம், போட்டோ கொடுத்துரு ப்ளீஸ். நீ எவிடன்ஸ் எடுத்து தர சம்மதிச்சா போட்டோ மட்டும் இல்லை நெகட்டிவையே கொடுத்துட்ற. இவ்வளவு சதி பண்ண உன்னை இனிமே நம்ப முடியாது. எவிடன்ஸ் எடுத்து கொடுத்தா நீ நெகட்டிவே கொடுத்துருவேன்னு என்ன நிச்சயம்? நிச்சயமா நம்பலாம். உனக்கு சந்தேகம் வந்ததுன்னா நெகட்டிவா இவங்ககிட்ட கொடுத்து அனுப்புறேன். நீ எவிடன்ஸ் கொடுத்ததும் நெகட்டிவும் கைக்கு வரும். ஓகே ஓகே. டிபோ, எஸ் பாஸ். எவிடன்ஸ் வாங்கிட்டு நேரா ஹோட்டல் கோகுலாவுக்கு வந்து. ஓகே பாஸ். Look at my eyes. சித்ரா ஹியர். யாரு பிரியாவா பேசுறது? பிரியாவா? ராங் நம்பர். நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சித்ரா பேசுறேன். சத்தியமா உங்களை பார்த்தா ஸ்ரீபிரியா மாதிரியே இருக்கு. ராஸ்கல், போன வைக்கல. நாம மனப்பூர்வமா காதலிக்கிறோம், இத நீ நம்புற.
கமா. நீ உற்சாகமாக புத்துணர்ச்சியோடு என்னுடன் சேர்ந்து ஆடப்போகிறாய். கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கியே, அவன் உனக்கு எத்தனாவது காதலன் சொல்லு?
கையும் களவுமா சிக்கிக்கிட்டமே என்ன பதில் சொல்ல போறன்னு முழிக்கிறியா? உன்னை குத்தி கொன்னாதாண்டி என் ஆத்திரம் தீரும். சங்கர், look at my eye. Take it. Kill him. Tibu, enga na evidence? ஏற்கனவே நம்ம கூட தகராறு பண்ணானே விஜய், அவன் அடிச்சு புடிக்கிட்டு போயிட்டான் பாஸ். கான்ஸ்டபிள். எஸ் சார். மேடம், பாடி பத்தி. எஸ் சார். சிவன் சொத்து குலநாசம், சிவன் சொத்து குலநாசம். ஹலோ, யாரது? யார் பேசுறது? ஹலோ, ஹலோ, ஹலோ. டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச், இன்ஸ்பெக்டர் சிவாயோ. உங்களுக்கு எவ்வளவு காலமா தெரியும்? எங்களுக்குள்ள அறிமுகம் ஏற்பட்டு 6 மாசம் இருக்கும். அறிமுகம்னா எப்படி? நாங்க ஒத்தர ஒத்தர் மனப்பூர்வமா விரும்பணும். சங்கர் ஒரு குடிகாரன், தெரியுமா? தெரியும். ஒழுக்கம் கெட்டவன், தெரியும். அவர் உன்னை காதலிச்சதுக்கு அப்புறம் குடிக்கிறத மறந்துட்டாரு, ஒழுக்கம் உள்ளவரா மாறிட்டார் இல்லையா? ஆமா. என்ன,
அவர் உன்னை உயிருக்கு மேல காதலிச்சாரு. ஆமா கணம் கோச்சார் அவர்களே, இது ஒரு சந்தேகத்திற்கு இடமில்லாத கொலை. குற்றம் காட்டப்பட்டுள்ள இந்த பெண் விஜயாவை சங்கர் மனப்பூர்வமாக காதலித்திருக்கிறார். இவருக்காக தன் நடவடிக்கைகளை மாற்றிக்கொண்டு ஒழுக்கம் உள்ளவராக மாறியிருக்கிறார். யாருக்காக தன்னை முழுமையாக மாற்றிக்கொண்டாரோ அந்த பெண் ஒழுக்கம் கெட்டு ஆபாசமாக நாலு பேருக்கு முன் ஆடுவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து தனிமையில் கூப்பிட்டு கண்டித்திருக்கிறார். கையும் களவுமாக பிடிப்பட்ட இந்த பெண் தன்னை காத்துக் கொள்ள வேற வழி இல்லாத காரணத்தால் சங்கரை குத்தி கொலை செய்திருக்கிறார். நான் கொலை செய்யல, நான் கொலை செய்யல, சத்தியமா நான் கொலை பண்ணல. கொலை செஞ்சது நீதா. யுவர் ஆனர், போலீஸ் தரப்பின் சாட்சிப்படி சங்கர் கொலை செய்யப்பட்ட அதே இடத்துல அதே நேரத்துல குற்றவாளியான இந்த பெண் விஜயாவையும் கைது செய்திருக்கிறார்கள். சங்கரை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட பாட்டிலில் விஜயாவின் கைரேகைகள் உள்ளன. கொலை குற்றவாளியான விஜயாவிற்கு கடுமையான தண்டனை அளிக்குமாறு கணம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம். ஒரு முக்கியமான சமாச்சாரம். எங்கிட்ட பேசுங்க, அது என்னோட ஜூனியர் சோம்பேறியா. யாரப்பா சோம்பேறிங்கிற? நானா சோம்பேறி? இல்லைங்க வந்து, அது என்னோட ஜூனியர். ஜூனியர் ஜூனியரா? சத்தம் போட்டு சொல்லக்கூடாது. சொல்லிருக்கலாம், விஷயம் இப்பதானே தெரியுது. வந்த விஷயம் என்ன? காபி தானே சாப்பிட்டு வந்துட்டு வரும்போது. ஐயோ டமாரச்ச விடா இருப்பான் போல் இருக்கு. யோ அந்த மாதிரி என்ன செவிட நான் சொல்றேனே. இல்லைங்க வந்து என்ன கேஸ்? கேஸா? கேஸ் கார்ல காரு காரு காது எனக்கு கேக்குது. இந்த கார் ஓடிட்டே வந்தேனா, என் கார் சின்ன காரா, இந்த பிளாட்ஃபார்ம் காலியா இருந்துச்சா, ஓட்டணும்னு ஆசையா இருந்துச்சு. கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டு வந்தேனா இடிச்சுட்டான். தள்ளிடல மேன், தள்ளிட்டு தாமா வந்தேன். காரு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிற அவனை சும்மா விடலாமா? விடவே கூடாது. இடிச்சதுக்கு ஏகப்பட்ட செக்ஷன் இருக்கு, அவனை உள்ள தள்ளி பின்னேற. எதால இடிச்சான்? அடிப்பியா? நீ என்ன அடிப்பியா? அடியா பாக்கலாம். எதால இடிச்சான்? காரா பஸ்ஸா லாரியா? நடந்து வந்து இடிச்சுட்டான். இதுக்கு கேஸ் தேவையா? ஜூஸ்லாம் வாங்கலையா? வேத்தசல இருக்குது. இதுக்கு கேஸ் தேவையா? கேஸா? தேவைதான். காரு என் பொண்டாட்டி மாதிரியா? இப்ப என் பொண்டாட்டியே இருக்கிறா. வேணா விட்டுருங்க. உங்க பொண்டாட்டியே இருக்கிறா? உங்க பொண்டாட்டியே இருக்கட்டும். சரிங்க, ரெண்டு பேர் பொண்டாட்டியே இருக்கட்டுங்க. ஒருத்த பொண்டாட்டி பல் அடிச்சுட்டா விட்டுருவீங்களா? என் பொண்டாட்டிய ஒருதான் அடிச்சு கொன்னா கூட தொல்ல அதோட தீர்ந்ததுன்னு விட்டுருவேன். நான் விட மாட்டேன். இந்தாங்க அட்ரஸ், இந்தாங்க அட்வான்ஸ். ஒரு 500 ரூபாயா கொடுங்க. வாய்தாக்கு வாய்தா வர்றேன் தரேன். சார் மேடம் போறதே. ஒரு 200 வாய்தாவா இழுத்துறேன். இப்ப வந்துட்டு போறான ஒரு தடிய, அவன் கேஸ நீங்களா நடத்த போறீங்க? எதுக்காக கேக்குறீங்க? அந்த தடிய மேல நான் கேஸ் போட வந்திருக்கேன். ஆஹா இந்த பாருங்க, கார் ஓட்டு தெரியாம ஓட்டி பிளாட்பாரத்துல நடந்துட்டு இருந்த என்ன இடிச்சு தள்ளிட்டு வந்துட்டா சார். இவ்வளவு பெரிய ஆக்சிடென்டா? அவனை சும்மா விடக்கூடாது. இடிச்சதுக்கு ஏகப்பட்ட செக்ஷன் இருக்கு, அவனை உள்ள தள்ளி பின்னேறேன். எப்படியும் 10,000 ரூபாய் வாங்கிடலாம். ஞாயிற்று சொன்னீங்க என்ன? இந்தாங்க சார் அட்வான்ஸ் வச்சுக்கங்க. பரவாயில்ல, இதுல எல்லா விவரம் இருக்கு. இது கூட தேவையில்லை, அவன் ஜாதகமே என் கையில இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. சார் அவனை லேசில் விடாதீங்க சார். கவலையே படாதீங்க, போயிட்டு வாங்க. ரெண்டு பேர்கிட்டயும் அட்வான்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்களே, அது தப்பு இல்லையா? ரெண்டா வச்சுக்கிறதுல தப்பே இல்லை. உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்க, ஒரே ஒரு தாலி கட்டினேன், அதுக்காக வாழ்நாள் முழுக்க நான் உன்னோடையே இருக்க முடியுமா? உன்னோடையே இருக்க முடியுமா? ஐயோ விஜயா சங்கர கொலை பண்ண கேஸ்ல மறுபடியும் ஒரு விசாரணை தேவைன்னு நினைக்கிறேன் சார். கொலை செய்யப்பட்ட அனிதாவுடைய ட்ரெஸ்ல இருந்த கைரேகையும் டெலிபோன் பூத்துல இருந்த கைரேகையும் ஒரே நபருடைய தான் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். விஜயா தான் சங்கரை கொலை பண்ணாங்கிறதுக்கு சரியான ஆதாரங்கள் இருக்கு. அதே நேரத்துல இந்த கொலைக்கு தூண்டுகோலா வேற ஒருத்தர் இருந்ததுக்கு ஆதாரம் இருக்கு. அவன் யாருன்னு தெரிஞ்சுக்காம இந்த கேஸ்ல முடிவுக்கு வர்றது தப்பா போயிடும். அந்த பொண்ணு சம்மதம் இல்லாமலேயே இந்த கொலையில சம்பந்தப்படுத்தப்பட்டிருப்பாளோன்னு நான் சந்தேகப்படுறேன் சார். ஐ சி. கால் தி கேர்ள். கான்ஸ்டபிள் விஜயாவை கூட்டு வா. எஸ் சார். மிஸ்டர் சிவா, உங்க குடும்பத்து மேல தனிப்பட்ட முறையில விருப்பமுள்ளவங்க வேற யாராவது இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்ச வரையிலும் அப்படி யாரும் இல்ல சார். ஐ சி.
விஜயா, சங்கர நீ கொலை பண்ணும் போது கூட இருந்தது யாரு? நோ, சங்கர நான் கொலை பண்ணல. டோன்ட் சாவ். ஹோட்டல் கோகுலாவுக்கு அழைச்சிட்டு வந்தது யார்? அந்த ஹோட்டலுக்கு நான் போனதே இல்ல. போய் சொல்லாத. உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதே அந்த ஹோட்டல்ல வச்சுதான். நீங்க சொல்ற எதுவும் நடந்த மாதிரி எனக்கு ஞாபகத்தில் இல்ல. விஜயா, பயப்படாம நிதானமா யோசனை பண்ணி சொல்லு. அன்னைக்கு தேதியில் நடந்த சம்பவம் ஏதாவது ஞாபகத்தில் இருக்கா? அன்னைக்கு நான் கடைக்கு போயிட்டு திரும்பும் போது என் கார்ல பின் சீட்ல பதுங்கியிருந்த ஒருத்தனை பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு ஞாபகத்தில் இல்ல. மறுபடியும் அவனை நேரடியா பார்த்தா உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா? முடியும். அவன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. விஜயா, உங்களுக்கு ஒரு படம் போட்டு காட்ட போறோம். முதல்ல ஒரு டெலிபோன் பூத் வரும். பூத்துல ஒருத்தன் பேசிக்கிட்டு இருப்பான். கார்ல பதுங்கி இருந்ததா சொன்னீங்களே அந்த ஆள் இந்த ஆள் தானான்னு கவனமா பார்த்து சொல்லுங்க. சொல்றேன் சார். ஓகே. தெரியுதா? இந்த படத்தில் இருக்கிற உருவத்தை வச்சு என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. உலகிலேயே அபூர்வமான கலை ஒன்று உண்டென்றால் அது ஹிப்னோட்டிசம் தான். உலகிலேயே தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய கலை ஒன்று உண்டென்றால் அதுவும் ஹிப்னோட்டிசம் தான். தூய சிந்தனைகளும் நல்லொழுக்கமும் இல்லாத ஒருவனுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்தால் இதனால் சமுதாயத்துக்கு பல கேடுகள் நேரக்கூடும். எனவே இந்த கலையை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் நான் மிகவும் கவனமாக இருக்கிறேன். எஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ் ப்ளீஸ். இங்குள்ள யாராவது ஒருத்தரை ஹிப்னாட்டிஸ் பண்ணி காட்ட முடியுமா? சர்டன்லி. யூ கம்யா. போடி, டாக்டர் கூப்பிடுறாருல. எல்லாரும் முன்னாலேயும் நிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குடி. சொன்ன கேட்க மாட்டாள. டாக்டர் கூப்பிடுறாருல, போடி. கம் ஆன். உன் பேர் என்னம்மா? லீலா. நீ யாரையாவது காதலிக்கிறியா? ஐயையோ, சத்தியமா இல்ல டாக்டர். பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ற மாப்பிளையை தான் நான் கட்டிக்குவேன். ஐ சீ. லீலா, லுக் ஹியர். உன் தசைகள் தளர்வடைகின்றன. நீ என் வசத்துக்கு வருகிறாய். ஆழ்ந்த ஹிப்னாட்டிச தூக்கம் உன்னை தழுவுகிறது. நான் கேட்கும் கேள்விகளுக்கு நீ உண்மையான பதில் சொல்லப் போகிறாய். லீலா, நீ யாரையாவது காதலிக்கிறியா? என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் ராகவனை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். பெரியவங்களா பார்த்து வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி சொன்னா நீ என்ன செய்வ? என் உயிரே போனாலும் சம்மதிக்க மாட்டேன். கடைசியா உன் காதலனை எப்ப தனிமையில சந்திச்ச? போன வாரம் சந்திச்சேன். அவர் என்னை முத்தமிட்டாரு. அந்த இனிமையான சுகத்தை நினைச்சு மனவிட்டு சிரிக்கணும் போல இருந்துச்சு. எப்படி சிரிக்கணும் போல இருந்தது? லீலா, நீ ஹிப்னாட்டிச தூக்கத்தில் இருந்து விடுபட்டு சுய உணர்வு அடைகிறாய். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். டாக்டர், இவங்களே என்ன பார்த்து ஏன் சிரிக்கிறாங்க? உன்னோட உண்மையான பதிலை கேட்டு சிரிக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன்? நீயே யோஜனை பண்ணிப்பாரு. என்ன நடந்ததுன்னே தெரியல டாக்டர். நல்லா யோஜனை பண்ணிப்பாரு.
சத்தியமா என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல டாக்டர். நீங்க சொல்ற எதுவும் நடந்த மாதிரி எனக்கு ஞாபகத்தில் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ் ப்ளீஸ். உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும். வித் பிளேஷர். எக்ஸ்கியூஸ் மீ ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ மீ. வாட் இஸ் இட் இன்ஸ்பெக்டர்? டாக்டர், ஹிப்னோட்டிஸ்ட கவனத்தோட கத்துக் கொடுக்கறதா சொன்னீங்க. உங்களுக்கு எப்போதாவது கவனக்குறைவு ஏற்பட்டிருக்கா? ஐ மீன், தவறான முறையில் பயன்படுத்தக்கூடிய யாருக்காவது கத்துக் கொடுத்ததா உங்களுக்கு நினைவு இருக்கா? எஸ், அவன் பேர் விஜய். என் சொந்த புள்ள மாதிரி வளர்த்து ஹிப்னாட்டிசத்தை முழுக்க முழுக்க கத்துக் கொடுத்தேன். என் நம்பிக்கையெல்லாம் செதற அடிச்சுட்டு என்னை விட்டு போயிட்டான். ஒரு வகையில் பார்த்தா நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கை இருக்கிறதுக்கு காரணம் அவன் தான். அவன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஷோ. இறங்கு, வீடு திறந்திருக்குது. நீ வெளியே வரும்போது பூட்டி தானே வந்த? எவனோ பூட்டை உடைச்சிருக்கான். வாமா. Thank you.
என்ன இது கையில ஒரே ரத்தம்? சொல்றேன், முதல்ல உங்க எவிடன்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. சரி வாங்க உட்காருங்க, நான் போய் டாக்டருக்கு போன் பண்ணிட்டு. முதல்ல சூட்கேஸ் திறந்து பாருங்க. சரி நீங்க போகலாம். எஸ் சார். எங்க பா எடுத்துட்டு போறீங்க? அது லாக் சரியில்லை, அதான் ரிப்பேர் எடுத்துட்டு போறாங்க. சரி சரி போங்க. என்னால
நன்றி. எனக்காக நீங்க எடுத்துக்கிட்ட சிரமத்துக்கு நான் தான் நன்றி சொல்லணும். விபரீதமா எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு நான் வேண்டாத கடவுள் இல்ல, என் பிரார்த்தனை வீண் போகல. சொல்லு. பீரோல பதுங்கி இருந்தால ஆஸ்பத்திரியில இருக்க விட சொல்லி வைக்கலாமா தான் சொன்னாங்க. எந்த ஆஸ்பத்திரியில? மாலதி ஆஸ்பத்திரிங்க. ராம்ஜி, 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 ராம்ஜி. ராம்ஜி அண்ட் கம்பெனி என்னும் பெயரில் பெண்களை கடத்தியதும் விலைமதிப்பற்ற கலைப்பொக்கிசங்களான கடவுள் சிலைகளை கடத்தியதும் நிறுவனமாகியுள்ளது. இக்குற்றங்களுக்காக EPQ 363, EPQ 379 ஆகிய செக்ஷன்களின்படி குற்றவாளிக்கு 10 வருடங்கள் கடுங்காவல் தண்டனை இருக்கின்றது. இவ்வழக்கில் மிக திறமையுடன் வாதாடி சமுதாய மேல்மட்டத்தில் இருந்த ஒரு சமூக விரோதியை அடையாளம் காட்டிக் கொடுத்த நமது பப்ளிக் பிராசிக்யூட்டர் சித்ரா அவர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன். Thank you, my lord. Raja, Nia. Enna edirpaakala illa? Appa paatha avlodhaan. College leave vittadukku apparama avana paakave mudiyala. Adhaan paathittu polaan vandha. Adukkaga ipdi veettukku varudhu. Vera enna pandradhu? Neeye velila vara maatingra. Unna paakamla ennala irukka mudiyala. Eppo nee enna paakanum avlodhaane. Konjam poru varan. பயந்துட்டியா? நீ எங்க வந்த? இது அப்பாவோட பெட்ரூம். சுத்த பயந்தாங்கொல்லியா இருக்கியா? நீ டேஞ்சர் பா, உன்னை உடனே வெளியே அனுப்பணும். இது என்ன கேமரா, புது மாதிரியா இருக்க? இது ஆட்டோமேட்டிக், ஆன் பண்ணா ஸ்டில்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும். உனக்கு என் ஸ்டில்ஸ் நிறைய எடுத்து தரேன், என் ஞாபகம் வரும்போதெல்லாம் பாத்துக்கிட்டே இரு. வா இங்க நில்லு. என்ன தைரியம் இருந்தால் என் வீட்டுக்குள்ள வருவேன் சார். நான் சொல்றது கேளுங்க சார். போறவே சார். சார் ஏய், படிக்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா பாடத்தை மாற்றியா படிச்சுட்டு வர்றேன். இனிமே இந்த ரூமை விட்டு வெளியே வந்த சுட்டுடுவேன். ஜாக்கிரதை. கொலகார குடும்பம். யாரு கொலகார குடும்பம்? யார் நீ? நானா? நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா என்னோட பூர்வீகத்தை பத்தி சொல்லி ஆகணும் இல்லையா? பூஞ்சோள கிராமத்தை மறந்திருக்க மாட்டே. மாரிமுத்துன்னு ஒரு அப்பாவி அர்ச்சகர் இருந்தாரே, ஞாபகம் இருக்கா? அவர் மனைவி லட்சுமியை தெரியுமே உனக்கு? இப்ப புரிஞ்சதா நான் யாருன்னு? சாபோட கொடுமையை நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். Look at my eyes. என் கண்களை நன்றாகப்பா. என்னமா?
விசித்திரா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? எங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு விஜய். அப்படியா? சித்ரா, நாம உயிருக்குயிரா நேசிக்கிறவங்க எதிர்பாராத விதமா சாகும்போது நம்ம மனசு துடிச்சு போகுது இல்லையா? அடுத்தடுத்து எங்க வீட்டுல நடந்த சாவு என் நிம்மதியே சாகடிச்சிருச்சு. உன் நிலைமையை நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுனே புரியல. என் வருத்தத்தை சொல்லி உடம்பு சரியில்லாத உங்களை கஷ்டப்படுத்துறேன். அப்புறம் வரேன் விஜய். இவன் பேர் விஜய், உனக்கு தெரியுமா? என்ன விஷயம்? விஷயம் இல்லாம போலீஸ் யாரையுமே விசாரிக்காது. நேரடியா கேட்கலாமே. ஒருத்த மேல காதல் வந்துருச்சுன்னா அவன் கெட்டவனா இருந்தா கூட பெண்கள் அவனை காட்டி கொடுக்க விரும்ப மாட்டாங்க. சித்ரா, நீ அவனை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன். யூ ஆர் எ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் காதலிக்க கூடாதுன்னு எந்த சட்டத்திலும் இல்லையே. ஆனா தப்பான ஒருத்தனோட தொடர்பு வச்சுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு. அவர் தப்பானவர் நீ எப்படி சொல்ற? அதுக்கு என்ன தடயங்கள் வச்சிருக்க? தடயங்கள் என் கை கிடைச்சிருந்தா இந்நேரம் அவன் கம்பி அடிக்கிட்டு இருந்திருப்பான். அவனை நான் சந்தேகப்படுற கேஸ் எது தெரியுமா? எது? சங்கர் கொலை செய்யப்பட்ட கேஸ். சிவா, என்ன சொல்ற நீ? எஸ், அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே வர்றேன். ஆதாரத்தோட அவனை குற்றவாளின்னு நிரூபிக்காம விடவே மாட்டேன். சிவா, நீ சொல்ற அளவுக்கு விஜய் பயங்கரமான குற்றவாளின்னு என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. அதுவே உண்மையா இருந்துட்டா அந்த இடத்துல நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா மட்டும் தான் இருப்பேன். வெரி குட். கடைசியா இவனை பத்தி ஒரு தகவல். ஹிப்னடிசம் இவனுக்கு கைவந்த கலை. பீ கேர்ஃபுல். உஷா அண்ணா, அழாதமா. அண்ணா, அப்பாவோட கடைசி நேரத்துல அவருடைய கோபத்துக்கு ஆளாயிட்டேன். அப்பா கோபப்படுற அளவுக்கு நீ என்ன பண்ணிட்ட? சொன்ன கோபிச்சுக்க மாட்டியே? பரவாயில்ல, சொல்லு. என் ஃப்ரெண்ட் ராஜா என்ன தேடிட்டு வந்தான். போட்டோ வேணும்னு கேட்டான். அப்பா ரூம்ல இருக்கிற ஆட்டோமேட்டிக் கேமரால போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு அப்பா வந்துட்டாரு. உஷா, அப்பா ரூம்குள்ள வர்றப்போ நீ கேமரா ஆன் பண்ணி வச்சிருந்தியா? ஆமாண்ணே. இரு வந்துடுறேன். கை வந்த கலையாச்சே. நான் ஏன் ஓடணும்? அதே தான் நானும் கேக்குறேன். நீங்க ஏன் ஓடணும்? எதுக்காக இப்படி திருட மாதிரி நடந்துக்கறீங்க? சித்ரா, இனிமேலும் பொறுமையா அந்த ஹாஸ்பிடல்ல என்னால படுத்துறக்க முடியாது. ஐ அம் ஆல் ரைட். அப்படின் யார் சொன்னா? இன்னும் 10 நாளைக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் தேவை. வந்த வேகத்துல போய் படுங்க. சித்ரா, இது வேண்டுகோள் இல்ல, ஆர்டர். ஓகே. இதுக்கு போய் கோச்சிட்டா எப்படி? ரொம்ப போர் அடிச்சதுனா ஒரு 10 நிமிஷம் வெளியில போயிட்டு வரலாம். இது வேண்டுகோளா ஆட்ரா? வேண்டுகோள். ஓகே. விஜய், விஜய், ஏன் இப்படி மௌனமா போறீங்க? இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கேள்விக்கு பதில் சொல்ற நேரம் இன்னும் வரல. எப்ப வரும்? வரும்.
உன்னை என் வசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். உன் வசத்துக்கு வந்த பாரு, அதுதான் நான் செஞ்ச தப்பு. உன்னை உயிருக்கு உயிரா காதலிச்ச பாரு, அதுதான் நான் செஞ்ச தப்பு. சித்ரா, கூட பிறந்த அண்ணன் உன்னை கொலகாரன்னு சொன்னதுக்கு அப்புறமும் உன்னை சந்தேகப்படாம இருந்தனே, அதுதான் நான் செஞ்ச தப்பு. உயிருக்கு போராடிட்டு இருந்த உன்னை காப்பாத்தினே, அது நான் செஞ்ச தப்பு. சித்ரா, என் ரத்தத்தை கொடுத்து உன்னை நடமாட வச்சிருக்கேன் பாரு, அதுவும் நான் செஞ்ச தப்பு. இதுக்கெல்லாம் பிராயச்சித்தமா என் உயிரை கேட்கறியா? சொல்லு. உன் கொலவெறி பிடிச்ச பார்வை என் குடும்பத்தையே அழிச்சிடுச்சே. கொலகார பாவி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். துரோகி, மனுஷனானே மிருகம், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அவ்வளவுதானா? இல்ல, இன்னும் ஏதாவது பேச வேண்டியிருக்கா? நான் மிருகம்தான், மறுக்கல. இந்த மனுஷன் மிருகமான கதை தெரியுமா உனக்கு? நான் ரத்த வெறி பிடிச்ச மிருகம் தான், உண்மை. இந்த மிருகத்துக்கு ரத்த வெறி பாவி. நான் பாவியான கதை தெரியுமா உனக்கு? உன்னை நான் உயிரோட விட போறதில்லை. உன் குடும்பத்தையும் நிர்மூலமா அழிக்க போறேன். ஏன் அதை நீ அவசியம் தெரிஞ்சுக்கணும். எனக்காக உதவி செஞ்சதாக சொன்னியே, அதுக்காக நான் செய்ய போற நன்றி. சாகும் போது நீ உண்மை தெரிஞ்சு சாகணும். பாயங்க. பாத்தியா, அந்த பரிதாபத்துக்குரிய பொண்ணு, அவளுக்கு பார்வை இல்லை. ஐயோ, அவங்க நெத்தியில ரத்தம் வருது. வரட்டும், அவ சிந்தக்கூடிய ஒவ்வொரு துளி ரத்தத்துக்கும் குடும்பம் பதில் சொல்லி ஆகணும். புரியல? அவ என் கூட பிறந்த தங்கச்சி, குழந்தையா இருக்கும் போதே அடிக்கடி வெளியே தூக்கிட்டு போக. எங்க அம்மா சொல்லுவாங்க, குழந்தைய வெளியே தூக்கிட்டு போகாத, கந்திஷ்டி பட்டுடும். அவ அழகுக்கு அந்த கண்ணே திஷ்டி பரிகாரமா போயிடுச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? உங்க அப்பா. எங்க அப்பாவுக்கு கோயிலும் குடும்பமும் ரெண்டு கண்கள் மாதிரி. முதல்ல அந்த கண்கள்ல ஒரு கண்ணை கெடுத்தான். ஆமா, கோயில கொள்ளையடிச்சான். யாரு? உங்க அப்பன். தடுக்க வந்த எங்க அப்பாவை கட்டி வச்சாங்க. ஐயோ, அவரை ஒண்ணும் பண்ணிடாதுன்னு கதறினா என் தாய் நிறமாச கர்ப்பிணி. சத்தம் போட்டு அவளை சத்தமே இல்லாம நெருப்ப வச்சு கொளுத்திட்டான் பாவி. யாரு? உங்க அப்பன். காலமெல்லாம் பக்தி செலுத்தி பாதுகாத்து வந்த சிவன் கண் முன்னாடி ஒருத்தன் கடத்திட்டு போனதை தாங்காம சிவன் சொத்து குலநாசம், சிவன் சொத்து குலநாசம் கதறி துடிச்சாரு எங்க அப்பா. நான் கொலகாரன் இல்ல. கொள்ளவெறி பிடிச்ச உங்க அப்பாவால உருவாக்கப்பட்டவன். பெத்தவங்க செத்த பிறகு பிள்ளைங்க கொல்லி வைக்கிறது நியாயம்? பெத்த பிள்ளைங்க கண்ணு முன்னாடி உங்க அப்பா உயிரோட கொல்லி வச்சானே, அன்னைக்கு நான் பார்த்த நெருப்பு இந்த கண்கள்ல இன்னும் கொழுந்து விட்டு எரிஞ்சுகிட்டே இருக்கு. நீ சொன்னையே கொலவெறி பிடிச்ச பார்வன், அந்த பார்வையின் மறுபக்கம் தான் இன்னைக்கு விசூரம் எடுத்து உன் குடும்பத்தையே பழி கேக்குது. இப்ப நீ வேண்டாம். அடுத்து உங்க அண்ணே. வேண்டாம் விஜய். கடைசியா உன் தங்கச்சி. சொல்றது கேளுங்க. அத்தனை பேரையும் அழிச்சதுக்கு அப்புறம் தான் என் வைராக்கியம் தீரும். வேண்டாம், சொல்றது கேளுங்க விஜய். நான் சொல்றது கேளுங்க. உயிர் மேல உனக்கு அவ்வளவு ஆசையா? நீ துடிச்சு சாகணும், அதை நான் பார்க்கணும். வேண்டாம் விஜய். சாவுக்கு பயப்படுறவன் நான் இல்ல. எங்க அப்பாவால ஈவிரக்கமே இல்லாம பாதிக்கப்பட்டவங்களோட நிலைமை எனக்கு நல்லா புரியுது. அதுக்காக பழி வாங்கணுங்கிற வைராக்கியத்துல சட்டத்துக்கு முன்னாடி நீங்க மேல மேல குற்றவாளி ஆகிட்டே இருக்கீங்க. சொல்றத கேளுங்க விஜய். சாக துணிஞ்சவனுக்கு சட்டத்தை பத்தி கவலையே இல்ல. விஜய், நீங்க என்ன காதலிக்காம இருந்திருக்கலாம். உங்க நிலைமையில என்ன காதலிக்க முடியாதுதான். ஆனா நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். அந்த காதல் மேல சத்தியமா சொல்றேன். இல்ல, ஒரு அடி எடுத்து வச்சா கூட உன்ன நான் ஷூட் பண்ணிடுவேன். மரியாதையா சரண்டர் ஆயிடு. பாருங்க விஜய், என்னமா சொல்ற?
Bye.